வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பான பிரம்மச்சரிய சகோதரர்களே, இன்னைக்கு நம்ம வெற்றிகரமாக 46வது நாள் வந்துட்டோம். 46 நாள் பிரம்மச்சரிய பயணம் கடந்து வந்து இன்றைய இன்னும் 2 நாட்களில் நம்ம ஒரு மண்டல பிரம்மச்சரியத்தை கடக்க போறோம். ஒரு மண்டல பிரம்மச்சரியம் அப்படிங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. ஒரு மண்டலம் கடந்துட்டா அவ்வவர் மண்டலமாம் அவ்வவர் தேவராம் அப்படின்னு திருமூலர் சொல்லுவாரு. இந்த ஒரு மண்டலத்தை நீங்க கடந்துட்டீங்கன்னா அப்பதான் உங்களுடைய அஸ்திவாரம் தோண்டப்பட்டு அதில் முதல் சுற்று வரிசை வைக்கப்பட்டுள்ளது. பில்டிங் கட்டடம் கட்டடத்துல நீங்க போய் பாருங்க, கருங்கல்ல அஸ்திவாரம் ஒரு 4 தோண்டுனா ஒரு 3-4 சுத்தாச்சு வச்சு வரணும். அப்புறம் தான் ஃபவுண்டேஷன்ல இருந்து தான் கட்டடம் ஸ்ட்ராங்கா இருக்கும். அதே மாதிரியே அஸ்திவாரம் குழி எடுத்து ஒரு முதல் சுற்று வரிசை வச்சு முடிச்சதுக்கு சமம் முதல் 48 பிரம்மச்சரியம் கடந்து வருவது. இதற்கு மேல் அடுத்த மண்டலம், அடுத்த மண்டலம் என்று 3 முடியும் போது உங்கள் வாழ்வில், உங்கள் உடலில் ஒரு பேசிக்கான ஃபவுண்டேஷன்ஸ் நீங்க போட்டு முடிச்சிருப்பீங்க ஆச்சுங்களா. அதனால முதல் பிரம்மச்சரியத்தில் இன்னும் 2 நாம் அதை அந்த ஒரு மண்டலத்தை அடைய போறோம். இந்த ஒரு மகிழ்ச்சியான சமயத்துல இன்றைய வீடியோல பல கேள்வி பதில்கள் இருக்கு, வேக வேக வேகமாக பார்த்துட்டு வந்துடலாங்க. வாழ்க வளமுடன். டியர் பிரகாஷ் அண்ணா, ஐ வாண்டட் டு அச்சீவ் சம்திங் இன் திஸ் லைஃப் பட் ஐ கெனாட். So, I hate living in this world. I have read that Swami Vivekananda, Swami Sivananda have left their physical body and this world through Mahasamadhi. Can a common man like me attain a Mahasamadhi? Will it be considered a suicide? Or if so, please tell me how to achieve something big in this life. Valga Valamudan, Anbana Sagodharve, Mahasamadhi, Abdiyengarudu, Samadhi, Abdiyengarudu, Peri Vithiya Solle, Ella Unnuda. சரிங்களா, நம்ம வந்து அது ப்ரோட்ரைட் பண்ணுவோம். மகா வித்வான் அப்படிங்கிறதும், வித்வான் அப்படிங்கிறதும், ஊதரவர் அப்படிங்கிறவர் எல்லாம் ஒண்ணுதான் சரிங்களா. ஸோ பெரிய வித்தியாசம் எல்லாம் கிடையாது. நம்ம வந்து அதை ப்ரோட்ரைட் பண்ணி அதை பெருமைப்படுத்தி ஒருத்தர் புத்தகத்துல எழுதிட்டாங்கன்னு அது ரொம்ப பெரிய விஷயமாக நம்ம ஒரு இமேஜின் பண்ணி ஒரு சின்ன வயசுல இருக்கும்போது ஒரு சின்ன விஷயம் ஒரு பொம்மை அழகா தெரியும். அது நீங்க மெச்சூர் ஆக அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. சமாதி என்பது நீங்க போய் அடைவது அல்ல, அது இயல்பாகவே இருப்பது. அது எப்படி இயல்பாகவே இருக்கு அப்படின்னா, நீங்க உடல் அசைவற்று அமைதி நிலையில் இருக்கும்போது, மனம் எண்ணமற்று அமைதி நிலையில் இருக்கும்போது நீங்க சமாதி நிலையில் இருக்கீங்க. அச்சா, பெரிய விஷயம் எல்லாம் இல்லை, ஓடி ஓடி அடையிற அளவுக்கு பெரிய விஷயம் எல்லாம் இல்லை. ஆனா என்ன, இப்ப நீங்க இந்த உடல் வந்து அப்படியே அந்த அமைதியா இருக்கும்போது, மனமும் அமைதியா இருக்கும்போது உடல் செலவுகள் எல்லாம் முடிஞ்சிருச்சு, மனசு செலவுகள் எல்லாம் முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேல ஒண்ணும் இல்லை அப்படின்ட்டு நமக்குள்ளாக நிலைத்து நிற்கும் போது அப்போ வந்து அது சமாதி நிலைன்னு அழைக்கப்படும். அது நாளடைவுல நம்ம ஒரு முறையான விந்துஜெயம் போன்ற பயிற்சிகள் மூலமாக அதன் உடல் எல்லாம் நிலைப்படுத்தப்பட்டு சுட்டப்பானையாக மாற்றப்பட்டு அந்த நிலையில் அமரும் போது நமக்கு உணவின் தேவை சுத்தம். இப்பவே உணவே இல்லாம வெறும் தண்ணி குடிச்சிட்டு உயிர் வாழ்றவங்க நிறைய பேர் இருக்காங்க, நம்ம தமிழ்நாட்டிலயே இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க வெறும் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு ஆச்சுங்களா. அது பெரிய விஷயமே இல்லை, ஆனா இயங்கிட்டு இருக்காங்க. அவங்க இயங்காம உட்காந்தா அது மகாசமாதி தான் சரிங்களா. அது எங்கேயோ ஒருத்தர் வடநாட்டுல எழுதி வச்சிருக்காங்க, விவேகானந்தர் எழுதி வச்சிருக்காரு. ஏன்னா அது அவர் வந்து ஃபேமஸ் ஆனவங்க. ஆனா அதெல்லாம் அவங்கள விட பல 100 நிலையை அடைஞ்சவங்க எல்லாம் உங்களை சுத்தி சுத்தி உங்க ஊர்ல உங்க தெருவிலேயே சுத்திட்டு இருப்பாங்க. அதெல்லாம் நம்ம பார்க்காம புத்தகத்தை படிச்சுட்டு வான்னு போயிட்டு இருக்கிறதெல்லாம் சரியில்லை. நம்ம மகாசமாதி நிச்சயமாக இயல்பாக பிரம்மச்சரியத்தில் நிலைச்சிட்டு வர்றவங்க தன் கடமைகள் எல்லாம் முடியும் போது இயல்பாகவே சஞ்சார சமாதி வந்துடும். மனசுல எதுவுமே இருக்காது, சும்மா அப்படியே இயங்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் மனசும் அடங்கி போது உடலும் அடங்கி ஒரு இடத்துல போகும்போது அது சமாதி நிலை அடையும் சரிங்களா. இதற்காக நீங்க ஓடி ஓடி அடையிற விஷயம் இல்லை, ஓடாம இருக்கும்போது அடையிற விஷயம் இது சரிங்களா. வாழ்க வளமுடன். மை ஃப்ரெண்ட் டோல்டு மீ தட் மெடிடேட்டிங் ஃபார் லாங் ஹார்ஸ் கிவ்ஸ் அப் சூப்பர் பவர்ஸ் லைக் சித்திகள் இசிட்ரோ. தியானம் உட்கார்ந்து பண்ணிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து சூப்பர் பவர் வந்துடும் அப்படின்னா கண்டிப்பா வரும். ஆனா அது நீண்ட நேரம் தியானம் செய்யறதுனால வராது, புரிஞ்சுதுங்களா. நீண்ட நேரம் உட்கார்ந்தது ஒரு நாள்ல நீங்க நீண்ட நேரம் உட்கார்ந்து தியானம் பண்றதுனால எல்லாம் வந்துடாது. நீங்க அடிக்கடி நிறைய நாட்கள் டவுன் பண்ணுவதனால் அது வரும் பிரம்மச்சரியத்தில் நிலைச்சு சரிங்களா. ஒரு விதை நீங்க உட்காந்து பூமி கடையில் இருந்துச்சுன்னு வைங்க, பூமி கடையில் ஒரு விதை இருக்கு, அது பூமிக்கு தெரியும் எந்த ஹீட் கொடுத்துட்டே இருந்தா எவ்வளவு நாளான அந்த விதை முளைச்சு தளிர் வெளியில வரும். ஒரு முட்டை இருக்கு, அந்த முட்டை மேல கோழி தவத்துல உட்காந்துருக்கும், அந்த கோழி 24 அதுலயும் உட்காந்துருக்குன்றலாம் இல்லை, அது வெளியிலயே போகும். இறையும் தேடிட்டு வந்து அப்புறமேலும் உட்காரும் சரிங்களா, அதுக்கான உணவையும் தேடிட்டு வர உட்காரும். அப்புறம் அது இயல்பாக இயங்கிட்டே இருக்கும், அதன் போல் முட்டை இருக்கும், அந்த முட்டையில வந்து அடகாக்கும். அப்புறம் உணவு தேவைப்படும் போது அது வெளியில போய் உணவையும் தேடிட்டு வரும், அப்புறம் மறுபடியும் வந்து அடகாக்கும். தவங்கிறது தான் நமக்குள்ள பிரம்மச்சரியம்ங்கிற முட்டை இருக்கு, புரிஞ்சுதுங்களா. பிரம்மச்சரியம் அப்படிங்கிற விதை இருக்கு, விந்து ஜெயம் அப்படிங்கிற விதை இருக்கு, விந்து சக்திங்கிற விதை நம்முடைய விதை தான்.
அந்த விதை வெளியில் போனால் ஒரு பெண்ணுடைய கருப்பைக்குள்ளே போச்சுன்னா அது குழந்தைய மாறிடும். அது நமக்குள்ளேயே இருக்கும்போது அது ஒரு விதை தான். அதுக்குள்ளே நீங்கள் அமர்ந்து தவமாற்றிக்கொண்டே இருக்கும்போது அப்போது ஒரு நாளில் முட்டை பொறிச்சிருமா, ஒரு நாளில் விதை முளைச்சிருமா. நீண்ட நேரம் உட்காந்து அந்த கோழி வந்து ஒரே இன்னைக்கு வந்து நான் பயங்கர ஹீட் ஏற்றி ஒரே நாளில் நீண்ட நேரமும் அப்படியே ப்ரெஷர் பண்ணி கொடுத்து முட்டை பொறி வச்சேன்னா அது பொறிச்சிருமா? புரியாது. அது 30 நாள் வரைக்கும் டைம் எடுத்து தான் புரியும். புரிஞ்சுதுங்களா? ஒரு விதை மரமாயி பல வருடம் கழிச்சு தான் அதுலேருந்து ஒரு காய் கனி வரும். அந்த மாதிரி நீங்கள் என்ன தான் ப்ரெஷர் பண்ணி உட்காந்து தவம் பண்ணீங்கன்னாலும் சூப்பர் பவர் கிடைக்காது. ஆனால் கண்டினியூஸ் எஃபர்ட்டாக தொடர்ந்து நாம் நம்பிக்கையோடு செய்து கொண்டு இருக்கும்போது, தவங்கள் செய்து கொண்டு இருக்கும்போது, தவங்கள் செய்து கொண்டே இருக்கும்போது நீங்கள் முட்டை உடச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா பயன் இல்லை. பிரம்மச்சரியத்தில் இல்லாமல் நீங்கள் உட்காந்து தவம் பண்ணிகிட்டே இருந்தால் நோ யூஸ், நத்திங் அட் ஆல். அது வேணால் ஜிம்னாஸ்டிக் பண்ணுற மாதிரி வெளியில் ஷோகேஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா, இந்த இதெல்லாம் சொல்லுவாங்களே, ராட்டினமெல்லாம் சுற்றி இந்த சாட்டை எடுத்து உடம்புல அடிச்சுட்டு வெளியில் ஷோ பண்ணுறதுக்காக தவம் பண்ணுறதெல்லாம் இங்கே செல்லுபடியாகாது. இது வந்து அப்படியே மறைவான நிலையில், யாருக்குமே தெரியாத நிலையில், அமைதியான சூழ்நிலையில தவம் மாற்றணும். ஆனால் பிரம்மச்சரிய விரதத்தை விடாது தவமாற்றி கொண்டிருக்க வேண்டும். பிரம்மச்சரிய முட்டை தான் முக்கியம் இங்கே, புரிஞ்சுக்கோங்க. கோழி முட்டை மேலே உட்காந்து தவம் பண்ணுறது எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியம் முட்டை உடையாமல் பார்த்து கொள்வது, பிரம்மச்சரிய விரதம் உடையாமல் பார்த்து கொள்வது முக்கியம். அதுக்கு மேலே உட்காந்து நீங்கள் தவம் பண்ணும்போது அந்த குஞ்சு என்ன கலரில் வரணும், அந்த குஞ்சு ஆம்பளை குஞ்சாக வரணுமா பொம்பளை குஞ்சாக வரணுமா, அந்த குஞ்சு திடகாத்திரமாக வரணுமா திடகாத்திரம் இல்லாமல் வரணுமா, அந்த குஞ்சு இந்த நிற ரெக்கையில் வரணுமா அந்த நிற ரெக்கையில் வரணுமா, இதெல்லாம் கோழி முடிவு பண்ண முடியாது. இதெல்லாம் முட்டைக்குள்ள இறைவன் முடிவு பண்ணுறது, சரிங்களா? நீங்கள் உட்காந்து தவம் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னாலும் உங்களுக்கு என்ன மாதிரியான சித்துக்கள் வேணும், உங்களுக்கு என்ன தேவைன்னு அவன் தான் முடிவு பண்ணுவோம். அவங்ககிட்ட சரணாகதி அடைஞ்சிட்டு தவம் பண்ண போறணும், எனக்கு வந்து இந்த சித்து வேணும் இந்த சித்து அப்படியெல்லாம் இல்லை. இது விளையாட்டல்ல, இதெல்லாம் பெரிய விஷயம், நம்முடைய அறிவுக்கு எட்டாத விஷயங்கள். அப்போ இந்த நிலையை புரிந்து கொண்டு, உண்மை தன்மையை புரிந்து கொண்டு, உண்மையில் இருக்கிறதுங்கிறத உணர்ந்து கொண்டு, பிரம்மச்சரியத்தில் நிலைச்சு அடிக்கடி 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 தவமாற்றும் போது உடலில் காய சித்தி உண்டாகும், நோய் நொடிகள் வராமல் இருக்கும். அடுத்ததாக எல்லா நோய் நொடிகளும் குணமாக்கப்படும். அடுத்ததாக கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு என்ன தேவைன்னு இறைவன் முடிவு பண்ணிக்கிறாரோ அது நமக்கு கிடைக்கும். புரிஞ்சுதுங்களா? தேவையில்லாதெல்லாம் கிடைக்காது. உங்களை ஒரு கருவியாக்குவான் இறைவன், இறைவனின் கருவியாக நீங்க மாறுவீங்க. ஆனா நான் இந்த கருவியா மாறணும், நான் அடுத்தவனை பார்த்துட்டு அதான் மாறுவாரு, விவேகானந்தரை பார்த்துட்டு நான் இதான் மாறிடுவோம் அதான் அப்படியெல்லாம் இங்க செல்லாது. நீங்க கடமை செய்யணும், பலனை அவங்ககிட்ட விடணும், சரிங்களா? அந்த அளவுக்கான பக்குவத்தை வளர்த்தி கொள்ள வேண்டும். வாழ்க வளமுடன். Can celibates predict their own death day and have their physical body easily without any trouble? எதுக்காக ப்ரெடிக்ட் பண்ணும்? நான் இப்போ சாகணும், இப்போ சாகணும் இல்லை, இறைவன் பாதையில் ஒப்படைச்சிட வேண்டியது தானே. இது என்ன விளையாட்டா? நான் இத்தனை மணிக்கு பாம்பு வெடிக்கும், இத்தனை மணிக்கு அது வெடிக்கும், இது வெடிக்கும்ட்டு ஆனாலும் உணர முடியும் ஆச்சுங்களா? அதனால் அதை வந்து உட்காந்து எல்லாருக்கிட்டே நான் சொல்லிட்டு நான் பெரிய ஆளுன்னு காட்டணுங்கிற தேவை இல்லை. அது தேவை எந்த பெரிய ஆட்கள் யாருக்குமே கிடையாது. ஆனால் சுற்றி இருக்கிறவங்க வந்து யதார்த்தமா ஒரு விஷயம் ரெண்டு விஷயம் அவங்க சொன்னதை வச்சுட்டு அவர் முன்னவே சொன்னாரு, அவர் இப்பவே சொன்னாரு, அவர் அப்பவே சொன்னாரு, நான் என்ன பண்ணிட்டு இருக்கேங்க, யூடியூப்ல வீடியோ தான் போட்டுட்டு இருக்கேன் ஆச்சுங்களா? நான் பாட்டுக்கு என்னுடைய கடமைகளை செஞ்சுட்டு போட்டுருக்கேன். ஆனா எனக்கே கமெண்ட்ஸ்ல எத்தனை சகோதரர்கள், ஆனா நீங்க என்னுடைய கனவுல ஒன்று தோன்றுனீங்க, 3 மணிக்கு வந்து எழுப்பிட்டீங்க, அது பண்ணீங்க இது பண்ணி இதெல்லாம் நானா பண்ணேன். எத்தனையோ சகோதரர்கள் இந்த மாதிரி அதிசயமெல்லாம் ஏதோ நான் போய் நிகழ்த்துன மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நான் ஒரு ஹேருமே கிடையாதுன்னு எனக்கு தெரியும். இறைவன் நடத்துவான், ஆனா அவன் நடத்தாம இருந்திருப்பானு அது எனக்கு தெரியாது. இறைவன் அதிசயங்களை நிகழ்த்துபவன், அவன் இந்த உடலையும் உருவத்தையும் பயன்படுத்தி ஏதாவது சில விஷயங்கள் நடத்தினாலும் அது காரணம் அவன் தானே, நம்ம ஒண்ணுமே கிடையாதுல்ல. நம்ம வேலை என்னவோ அதுதான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். நம்ம இறைவனிடம் சமர்ப்பணம் பண்ணிட்டு நம்ம வாழ்ந்துட்டு பண்ணிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். அது மாதிரிதான் ப்ரெடிக்ட் பண்றது, அது பண்றது, இது பண்றது, இந்த வெளி உலக விஷயங்கள்லயே ஓடாமல் உங்களுக்குள்ள நிலைக்க முயற்சி செய்யுங்கள். உங்களுக்குள்ளதான் எல்லாமே இருக்கு, உங்களுக்குள்ளதான் இறைவன் இருக்கிறார். உங்களுக்குள்ளே விந்து சக்தியாக நீங்கள் உங்கள் உயிராற்றலை மாற்றாமல், உங்களுக்குள்ளாக ஆற்றலை விந்துஜெய பயிற்சி மூலமாக உங்களை மேலெடுத்து கொண்டு வந்து தெளிவான மனிதர்களாக அடிக்கடி தவத்தில் அமர்ந்து உங்களை இறை பாதையில் சமர்ப்பிப்பதற்கு முதல் இந்த எதிர்பார்ப்பு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் விட்டுட்டு தவங்களில் அமர பழகுங்கள். வாழ்க வளமுடன். நார்மலி மேரீட் மேன் ஹாவ் யங் கிட்ஸ் இன் தயர் ஹோம், பட் தோஸ் ஹூ ஆர் சிங்கிள் டூ நாட் ஹாவ் கிட்ஸ் மேக்கிங் தெம் ஃபீல் எம்டி அண்ட் நோபடி அரவுண்ட் தெம். ஹவு டு ஓவர் கம் திஸ் ஃபீலிங்? அதுக்கு தான் தவம் பழக சொல்றது. எதுக்காக நான் தவம் பண்ணுங்கன்னு சொல்றேன் அப்படின்னா, உங்களுடைய குழந்தை உங்களுக்குள்ளேயே இருக்கு, உங்களுக்குள்ளேயே உயிரணுக்களாக இருக்கிறது. நமக்குள்ளாக உயிர் ஸ்பெர்ம்ஸா மாறிடுது இல்லைங்களா, உயிரணுக்கள் நமக்குள்ள இருக்கு, நம்முடைய குழந்தை தான். அந்த குழந்தை வெளியில வரும்போது என்ன ஆகுது? ஒரு குழந்தையா வெளியில சுத்துது. அது வெளியில வராம நமக்குள்ளாக இருக்கும்போது நமக்குள்ள இருக்கிறது குழந்தை தான். அப்ப நீங்க அதை பார்த்து கொள்ள வேண்டும் என்றாலே நீங்க தவம் பண்ணதான் ஆரம்பிக்கணும். அந்த எம்டினஸ்ஸே தவம் தான். உங்களுக்கு அந்த உணர்வு தோன்றுறது இல்லைங்களா, அப்போ உங்களுக்குள்ளாக இருக்கும் உங்கள் குழந்தைகள், உங்கள் வாரிசுகள் உங்களை அழைக்கின்றது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு போய் தவம் பண்ணுங்க.
அடிக்கடி அடிக்கடி தவம் பண்ணி ஆச்சுங்களா, கோழி முட்டையை போட்டே போயிட்டு இருந்தா ஏதாவது பயன் இருக்கா சொல்லுங்க? தின்னு 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 அப்படியே போயிட்டே இருந்தீங்கன்னா பயன் இருக்கா? ஒண்ணுமே இல்லை. அட அந்த கோழி தூக்கி உட்கார வைங்கப்ப அடையில ஆச்சுங்களா, அந்த அந்த கோழி கிறுக்கு கோழி அடை வைக்கவே வைக்காது, அதுக்கு பதிலாக அதுக்கு ஏதாவது மிஷின் கண்டுபிடிச்சு அதுக்குள்ள கொண்டுட்டு போய் வைங்க. அப்படி எல்லாம் இப்ப மிஷின்கள் நிறைய வந்துருச்சு ஆச்சுங்களா. அப்ப அந்த மாதிரி நமக்குள்ள உயிரணுக்களும் பிரம்மச்சரியத்திலும் நிலைச்சிட்டு இருக்கிறோம், ஆற்றலை டிரான்ஸ்மிட் பண்ணிட்டு இருக்கிறோம், எல்லாம் ஓகே. ஆனா அது மேல உட்காந்து தவத்தில் அமருங்கள், தவம் செய்யுங்கள். அதுக்கு தானே எத்தனை 16 வகையான தவமுறைகளை நம்ம கொடுத்துருக்கிறோம். பயிற்சி செய்யுங்கள் வாழ்க வளமுடன். இன் யூஎஸ்ஏ நவடேஸ் மெனி மேன் அண்ட் உமன் டோன்ட் வாண்ட் டு கெட் மேரீட் அண்ட் வை தி ட்ரெண்ட் இஸ் பீயிங் சிங்கிள் இஸ் த்ரோ அவுட் தி லைஃப் ஆன் ரைஸ் இன் தி யூஎஸ்ஏ. வாழ்க வளமுடன். அதை பத்தி நமக்கு தெரியாதுன்னு ஆச்சுங்களா. அமெரிக்கா போன்ற வெளிநாடுகளில் காசு தான் முக்கியம், பொருளாதாரம் தான் முக்கியம் அப்படின்ட்டு அவர்கள் செய்த பாவங்கள் கொஞ்ச நஞ்சம் அல்ல, கர்ம வினைகள் அபரிமிதம். 20,000 வருடமாக உலகின் நம்பர் ஒன் நாடாக பாரத தேசம் இருந்தது. எத்தனை வருடம்? 20,000 வருடங்களுக்கு மேலாக பாரத தேசம் நம்பர் ஒன் கண்ட்ரியா இருந்துச்சு உலகத்திலேயே. அவங்க எல்லாம் காட்டு மிராண்டிகளாக இருந்தாங்க ஆச்சுங்களா. இப்போ ஒரு 200-300 வருஷமா, ஜஸ்ட் 200-300 இயர்ஸ் முன்னாடி இருந்துதான் அவங்க வந்து அந்த 200-300 வருஷத்துக்குள்ள அவங்க செஞ்ச மொத்த பாவங்களும் நம்ம 20,000 வருடங்களுக்கு செய்யாத பாவங்கள், அந்த அளவுக்கான பாவங்களை சேர்த்து வச்சிருக்காங்க. அதுக்கான வினைகளை அவங்க அனுபவிச்சுட்டு இருக்காங்க. நம்ம ஒண்ணு பண்ண, அது அவங்க செஞ்ச பாவங்களும் நம்ம செஞ்ச வினைகளும் நம்ம முன்னோர்கள் வழியாக வந்த வினைகளும் எல்லாம் நம்ம தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. எவ்வளவு பியூரான மிக எளிமையான விஷயம் நான் சொல்றது, பெரிய கடினமா எளிமையா புரிஞ்சுக்கலாம். ஒரு ஆடு கோழி மாடு பண்ணி இதை பார்த்தாலே மனுஷ வாழ்க்கை தெரிஞ்சிடும், இவ்வளவுதான் வாழ்க்கைன்னு. ஆனா இந்த எளிமையான விஷயத்தை புரிஞ்சுக்கிற கூட நேரமும் காலமும் பொறுமையும் இல்லாம 18 வருஷமா பள்ளிக்கூடம் போய் படிச்சு எல்லாமே படிச்சு, ஆனா அந்த மனிதனுடைய பேசிக் அனாட்டமிக்கு புரிஞ்சுக்க தெரியாம எல்லாரும் சுத்திட்டு இருக்காங்க. நம்ம என்ன சொல்ல முடியும், என்னத்த சொல்றது? தெளிவா உட்காந்து பொறுமையை பார்த்தாலே எல்லாமே தெரிஞ்சிடும்ல. இதுக்கு போய் யாரோ எழுந்ததெல்லாம் படிச்சு படிச்சு அது வெளிநாட்டுக்காரர் சொன்னா அவங்க சொல்ல, அவங்க ஏதாவது சொன்னி ஆப்பிள கொண்டு வந்து விக்க சொன்னாங்கன்னா நம்மளுக்கு அப்படியே வெள்ளைக்கோட்டு போட்டு வந்து விக்கிறக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதோட பல மடங்கு சக்தி நம்ம ஊர் கொய்யக்கால் இருக்குதுன்னா அதை பத்தி எல்லாம் கண்டுக்க மாட்டேன், தெரியாது. ஏன் அவன் வந்து அங்கே வந்து ஆப்பிள் விக்க வைக்கிறானே, நீ உனக்கு அவ்வளவு திறமையான நீ இதா இருந்தா நீ நிரூபிச்சு நீ ஒரு தியரி எழுதி நம்ம ஊர் கொய்யாக்காவ வெளிநாட்டுல கொண்டு போய் விக்க வச்சீங்கன்னா நீ ஒரு பெரிய ஆளு. நம்ம மக்களை முட்டாள் பண்றதுலயே தான் எல்லாருமே சுத்திட்டு இருக்கும்போது நம்ம ஒண்ணு என்னத்து சொல்ல முடியும் சொல்லுங்க பாக்கலாம். வெளிநாட்டுக்காரர்களை வெளிநாட்டில் இருக்கும் வாழ்க்கை முறையை பெரிதுன்னு சொல்லாது சொல்றது முட்டாள்கள் மட்டும்தான் சொல்லிட்டு இருப்பாங்க. அதை பார்த்து மயங்கிட்டு போறவங்க ஈசல் பூச்சிகள் மட்டும்தான், வேற ஒண்ணுமே கிடையாது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, நம்ம வெளிநாட்டுக்காரர் வந்து அந்த மாதிரி வாழ்க்கை இந்த மாதிரி வாழ்க்கைன்னு சொல்லி அப்படி போனாங்கன்னா அவங்களுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. சரி, சக்கைகளா மாறிட்டு இருக்காங்க. ஆற்றல் விரயம் பண்ணி பண்ணி எப்படி எனர்ஜி உற்பத்தி பண்ணலாம், எப்படி ஆற்றல் விரயம் பண்ணலாம், இதே தான் ஓடிட்டே இருக்கு. அப்ப நம்முடைய வாழ்க்கை முறை அது அல்ல, அதை உதாரணமா எடுக்க வேண்டியது இல்லை. எல்லாமே ஓப்பன் அப் ஆனதுனால அது உங்களுக்கு நல்லா தெரியுது, வெள்ளைத்தோல் இருக்கிறதுனால அது உங்களுக்கு நல்லவங்களா தெரியுறாங்க. அதெல்லாம் பெருசா போய் சிக்காதீங்க. நம்ம அவங்களுக்கு பெருசா அட்வைஸ் பண்ற அளவுக்கு அவங்களா புரிஞ்சு தெரிஞ்சு பார்த்து பட்டா சரி சரிங்களா. நம்மளுக்குமே அப்படித்தான் ஆச்சுங்களா. நம்மளுக்குமே நம்ம அட்வைஸ் எல்லாம் பண்றது இல்லை, நம்ம ஜஸ்ட் டிஸ்கஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம் சரிங்களா. என்னுடைய கருத்துக்களை நான் ஷேர் பண்றேன், நீங்க அதை கேட்டுட்டு இருக்கீங்க, அவ்வளவுதான். டிஸ்கஷன் மட்டும் தான் இங்க போயிட்டு இருக்கு, யாருக்கும் அட்வைஸே கிடையாதுங்க. அதனால அவங்க எப்படியோ இருந்துட்டு போகட்டும். அவங்க நம்ம ஊர்லயே 1008 தவறுகள் நடந்துட்டு இருக்கு ஆச்சுங்களா. ஒரு குடும்ப வாழ்க்கை முறை செதறி போயிட்டு இருக்கு, சிதறிட்டு இருக்கு ஆச்சுங்களா. ஒரு சரியான வழிமுறைகள் இல்லை, பெண்களை பெண்களா இருக்கிறதுக்கு சொல்லி கொடுக்கல, ஆண்களை ஆண்களா இருக்கிறதுக்கு சொல்லி கொடுக்கல, இப்பவும் குழந்தைகளை எப்படி வளரும் எப்படி இருக்கணுங்கிறது யாருக்குமே சொல்லி கொடுக்கல. நம்ம ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. நம்ம நீ அடுத்த 10 வருஷத்துல அமெரிக்காவை விட மோசமான நிலைக்கு போக, ஏன்னா இங்க மக்கள் தொகை அதிகம், மிக மிக அதிகம், நிலை இல்லாமல் போகும். ஆனா நம்ம என்ன பண்ண முடியும், என்ன பண்ண முடியும்? நம்ம வெளி உலகம் நமக்கு தேவையில்லைங்கிறதுனால அதை கட் டவுன் பண்ணி நமக்குள்ள நிலைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. வாழ்க வளமுடன். கேன் வி மீட் அவர் லவ்டு ஒன்ஸ் ஹூ ஹேட் ஆல்ரெடி பாஸ்ட் அவே ஆஃப்டர் அவர் டெத், பிளீஸ் அட்வைஸ் மீ. நம்ம விட்டு இறந்து சென்றவர்களை நம்ம பார்க்க வேண்டும் என்றால் நாம போய் கண்ணாடி பார்த்துக்க வேண்டியதான் சரிங்களா. ஏன்னா நாம இருப்பதும் அவர்களாக இருந்ததும் நாமே தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. நம்மளை பார்த்தே தான் நம்ம மயங்கி வச்சிருக்கோம், நம்மளை பார்த்தே தான் நம்ம எதிரியா நினைச்சிட்டு இருக்கோம், நம்மளை பார்த்தே தான் நம்ம எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். நம்ம வேற அவங்க வேற கிடையாது. அதாவது எண்ணமற்ற நிலையில் அந்த உடலுங்கிற இந்த கர்ம வினைக்குள்ள பூந்து வந்ததுனால நம்ம வந்து நம்மளுக்குன்னு பார்த்துட்டு இருக்கோம். அவங்க இந்த உடலை விட்டு போனதுனால அவங்களுக்கு வந்து நீங்க கூட ஒரு பொருட்டே இல்லை, நீங்க அவங்களை ஈஸியா அடைய முடியும். நம்மளை விட்டு போனவங்களை ஈஸியா அடைய முடியும். என்ன, அவங்க உடலை விட்டு போயிட்டாங்க. உடலை விட்டு போன நிலை என்ன? எண்ணமற்ற நிலை, சிவநிலையை அடைஞ்சிட்டாங்க, சிவபாதம் அடைஞ்சிட்டாங்க. அப்ப நம்முடைய நிலை என்ன? அவங்களை அடையணும்னா நீங்க எங்கால் போய் சாகணுமா, எதாவது பண்ணணும்? ஒண்ணுமே பண்ண வேண்டியது இல்லை, தவம் பண்ணுங்க, அவ்வளவுதான். வாழ்க வளமுடன். அடுத்தது நம்முடைய சகோதரர் பயணத்தில் ஏற்பட்ட இடர்பாடுகளை பற்றி போட்டிருக்காரு, படிச்சிடலாங்க. வணக்கம் அண்ணா, உஷாராக இருந்தேன். ஆனாலும் சனிக்கிழமை காலையில் 3 மணிக்கு
எழுவதற்குள் தேவையில்லாத கனவு வந்து ஆற்றல் கடிதம் ஆகிவிட்டது. புதன்கிழமை கோவிலுக்கு சென்றேன். அப்போது வற்புறுத்தி பிரியாணி சாப்பிட்டேன். 2 நாட்கள் உஷாராக இருந்தேன். ஆனால் இன்று ஆயிற்று. நான் யார் பார்த்தாலும் தப்பு தப்பா தோன்றுகிறது. என்ன செய்யலாம்? ஒரு கோயிலுக்கு போய் அடுத்தது வந்து உடனே வந்து பிரியாணி சாப்பிட்டு அப்புறம் ஒரு 2 நாள் அது வெளியேறிடுச்சு. நல்ல விஷயம் தான். ஏன்னா அழுக்கு அது வந்து ஒரு கரும வினையை நம்ம உடம்புல சேர்த்துக்கிறோம். ஒரு உயிரை இறந்த உயிரை நம்ம சாப்பிட்றோம். அப்புறம் அது உடல்ல உயிரணுக்கெல்லாம் மாறும்போது அது சீக்கிரம் வெளியேறக்கு துடிக்குது, அவ்வளவுதான். சரிங்களா? அது வெளியேறத பார்க்கும். தூய்மையான ஓஜஸ்ஸா மாறுறதுக்கு அந்த வாய்ப்பே இல்லை. அதனால இதை பற்றி கவலைப்பட ஒண்ணுமே இல்லை. மறுபடியும் உடலை தூய்மைப்படுத்தி தொடங்குங்கள். பிரதோஷம் கூட ஒத்துக்க மாட்டேங்குது, ஸ்கலிதமாகிறது. என்ன செய்வது? தவத்தில் அமர்ந்தவாறு திருவண்ணாமலை கிரிவலம் சுற்றலாமா? தாராளமா நீங்க கற்பனை பண்ணிட்டு ஆற்றல் விரயம் பண்றேன்னா பண்ணுங்க. நம்ம அதை பத்தி எல்லாம் எதுவும் சொல்றது இல்லை. அதே மாதிரியே நீங்க யார பார்த்தாலும் தப்பு தப்பா தோணுது அப்படின்னா முத்திரை பைத்தல் சொல்ல ஆரம்பிச்சிருங்க. நீங்க பிரம்மச்சரியத்தில் திரும்பவும் ஆரம்ப ஸ்டேஜுக்கு வந்துட்ட மாதிரி இருக்கு. முத்திரை பைத்தல் செய்ய ஆரம்பிச்சு மறுபடியும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொண்டுட்டு வாங்க. அடுத்தது, ஸ்கலிதமாவதற்கு முன்பும் பின்பும் வலது விதைப்பை மிகவும் வலிக்கிறது. என்ன செய்யலாம்? ஒண்ணுமே செய்ய முடியாது. இது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் இறைவனிடம் சமர்ப்பணம் செய்துவிட்டு அமைதியாக ஒழுக்கமான வாழ்க்கையை தொடர்ந்து நடத்த வேண்டியதுதான். சரிங்களா? வாழ்க வளமுடன். தவத்தில் அமர எந்த விருப்பு நல்லா இருக்கும்னா சொல்லுங்க. காட்டன் இல்லை பாலிஸ்ட்ரா? பாலிஸ்ட்ரெல்லாம் இல்லைங்க. முடிஞ்ச அளவுக்கு கெமிக்கல் இல்லாத பாலிஸ்ட்ரல ஒரு கெமிக்கல். எந்த விதத்திலையுமே கெமிக்கல் சேர்த்திக்காதுங்க. அவாய்ட் பண்ண முயற்சி பண்ணுங்க. ரொம்ப வேற வழி இல்லைன்னா சேர்த்திக்கோங்க. வாழ்க வளமுடன். பிரணவ தவம் நீண்ட நேரம் செய்ய ஏதாவது உபாயம் தாருங்கள். அதாவது நீண்ட நேரம் செய்யணும்னு முயற்சி செய்யாதீங்க. எவ்வளவு நேரம் செய்ய முடியுதோ செய்யுங்க. ஆனா அடிக்கடி செய்யுங்க. ஆச்சா, ஒரு நாள் 10 நிமிஷம் செய்ய முடியுதா? பரவாயில்ல, 10 நிமிஷம் செய்யுங்க. ஆனா ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் தான் செய்ய சொல்ல. ஒரு நாளைக்கு நீங்க 50 தடவை 10 நிமிஷம் செய்யுங்க. சரி, அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணுங்க. சரிங்களா? வாழ்க வளமுடன். உடல் தளர்தலும் விபாசனா தியான முறை பயிற்சியும் ஒன்றா? உடல் தளர்தல் அப்படிங்கிறது நம்ம வந்து படுத்துட்டு செய்யறது. விபாசனா அப்படின்னு சொல்றது நம்ம உட்கார்ந்துட்டு செய்வோம். 32 நேரம் வச்சுட்டு உணர்வுகளை கவனிச்சுட்டு இருப்போம். ஸோ இரண்டுமே வித்தியாசம் இருக்குதுங்க. இதுல நீங்க தூங்கிடுவீங்க. சரிங்களா? உடல் தளர்தல் பண்ணும்போது தூக்கம் வந்துடும் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம். விபாசனா பயிற்சி பண்ணிட்டு இருக்கும்போது தூக்கம் வராது. உடல் ஸ்டெபிலைஸ் ஆகி உடல் வந்து கண்டென்ஸ்ட் ஆகி உடல் ஸ்ட்ராங் ஆகும். ஆச்சுங்களா? நீங்க எந்த பொசிஷன்ல உட்காந்து ஸ்டெல்த் மோடுல தவம் பண்றீங்களோ அந்த பொசிஷன்ல நீங்க வலிமை அடைஞ்சிட்டே வருவீங்க. அப்போ உங்களுக்கு நீங்க அசையாம இருந்தா நல்லா இருக்கும். அந்த ஸ்டேஜ் வரும், நல்லா இருக்காது. ஆச்சுங்களா? ஸோ இரண்டுக்குமே வித்தியாசம் இருக்கு. நீங்க செய்ய செய்ய உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சு. ரெண்டும் ஒன்றும் இல்லை. வாழ்க வளமுடன். எனக்கு எந்த மொழியும் தெரியாது, என்ன செய்யலாம்னா? இனி வரும் காலங்களில் மொழி ஒரு விஷயமே இல்லை. இன்னும் 2 நாட்கள் கழித்து பாருங்கள். நான் மலையாளத்தில் பேசுவேன், நான் தெலுங்கில் பேசுவேன், நான் அதுல மாத்தலாடுவேன், நான் இதுல மாத்தலாடுவேன், சைனீஸ்ல பேசுவேன். எல்லா மொழிகளிலும் பிரம்மச்சரிய சேலத்தை நான் நடத்த போறேன். ஆச்சுங்களா? இந்த அதிசயத்தை தற்கால டெக்னாலஜி உருவாக்குது. அந்த அதிசயத்தை நான் உங்க எல்லாருக்குமே நான் காட்ட போறேன். ஜஸ்ட் ஒரு 2-3 டேஸ் தான். அமாவாசை முடிஞ்சு அடுத்த நாள்ல இருந்து ஆரம்பிக்கிறதுக்கு இறையர்கள் கூட்டி விற்கணும்னு நான் வேண்டிட்டு இருக்கேன். பார்ப்போம். உங்களுக்கு அறிவிக்க போற முறைப்படி வாழ்க வளமுடன். மொழி அப்படிங்கிறது இனி வரும் காலங்கள்ல பெரிய விஷயமே இல்லை. ஆச்சுங்களா? வாழ்க வளமுடன். ஆனா உடல் கழிவு நீக்க முறை சொல்லுங்க. ஒளி உரலை பெறுவதற்கு தயார் செய்வது எப்படி? காயசுத்தி என்னும் பாடத்தை நம் மாணவர்களுக்காக நடத்துங்கள். கல்ப உணவு அனைவருக்கும் ஏற்றாற் போற எளிதில் கிடைக்கக்கூடிய உணவு முறை சொல்லுங்க. வாழ்க வளமுடன். கல்ப உடம்புன்னு வந்ததுக்கு அப்புறம் உணவு தேவையாங்க. கல்ப உடம்பா மாறினதுக்கு அப்புறம் அங்க உணவுங்கிற தேவை வந்துச்சுன்னா அதை விட பைத்தியக்காரத்தனை ஏதாவது இருக்கா? ஆச்சுங்களா? கல்ப உணவுன்றெல்லாம் எதுவுமே இல்லை. நீங்க விந்துஜயம் பயிற்சி பண்ணிட்டு அசைவ உணவுகளை தவிர்த்து விட்டு அளவா நீங்க உணவை எடுத்துக்கொள்ள ஆரம்பிச்சிடலாம். நாளடைவுல நீங்க ஒரு விஷயம் சொல்லிட்டீங்களா, ஒளி உடம்பா மாறணும், நீங்க வேலை வெட்டி இல்லாம இருக்கணும் முதல்ல. புரிஞ்சுதா? உங்களுக்கு எந்த வேலையும் இல்லை. இவ்வளவுதான் வேலை, இதுதான் வேலை. உங்கள் கடமைகள் எல்லாம் முடிச்சிட்டீங்க அப்படின்னா, உங்க கடமைகள் எல்லாம் முடிச்சிட்டீங்க அப்படின்னா 2 வேளை உணவு 1 வேளை உணவா மாத்துங்க. 1 வேளை உணவா மாத்திட்டு நீங்க விந்துஜயம் பயிற்சி தவங்களை எல்லாம் கரெக்டா செஞ்சுட்டு வாங்க, அவ்வளவுதான். அடுத்தது 1 வேளை உணவை கூட உடம்பை ஏற்றுக்கொள்ள மறுக்கும். அப்போ 2 நாளைக்கு ஒருக்கா, அப்புறம் 3 நாளைக்கு. அப்படி உணவு வந்து தானா குறையும். உடல் எடையும் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வந்தோடனே குறையறதுக்கு நிக்க குறையறது நின்றும். ஒரு 50 கிலோ 40 கிலோ ஸ்டேஜ் வந்துடும். அப்புறம் உடல் குறையாது, எடை குறையாது. அப்புறம் நாக்க மேலெண்ணத்துல வச்சு அமிர்த தவம் பண்ணிட்டு இருக்கணும். இதெல்லாம் எப்ப பண்ணணும்? 1 வேளையும் இருக்கக்கூடாது. புரிஞ்சுதுங்களா? உடனே நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் காலையில இருந்து சார் நைட் 9 வரைக்கும் வேலைக்கு போவேன், அப்புறமேல் வந்து போங்க, நான் உணவு எல்லாம் எதுவுமே எடுத்துக்க மாட்டேன், உட்காந்து அப்படியே தவம் பண்ணுவேன்னா நீங்க உடல் உருக்கி ஒண்ணும் இல்லாம போயிரு. உடம்பு அப்படியே அப்படியே போயிரும். அப்படி இல்லை, 1 வேளையும் இருக்கக்கூடாது. 1 வேளையும் இருக்கக்கூடாது. சில பைத்தியங்கள் வந்து வேலைகள்லாம் செய்யலாம், சாப்பாடே வேண்டாம், தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இருக்கலாம்னு சொன்னாலும் சிக்கிக்குவீங்க கண்டிப்பா. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேல உடம்பு நைட் ஃபால் பண்ணி விட்டுரும். உள்ளுக்குள்ள இருக்கிற கடைசி இருக்கிற விதைப்பையில் இருக்கிற ஆற்றலும் கூட தங்காது, வெளியே போயிரு. பலவீனமாயிரும், ஒண்ணுக்கு முடியாமாயிரும். அதனால
வேலை இருக்கக்கூடாது. அந்த சிவயோகிகள் வந்து பெருசா வேலையெல்லாம் செய்யணுங்கிற, ஏன்னா அவங்களுக்கு தேவையில்லை, எனக்கு உணவு வேண்டாங்கிற ஒரு நிலையை கொண்டு வந்துட்டாங்கன்னா, கடமைகளை முடிச்சுட்டாங்கன்னா, கல்பதேகம்னா என்னன்னு புரிஞ்சுக்கோம். உணவு பின்னாடி ஓடுறது அல்ல. இப்போ இதுக்காக கல்பதேகத்துக்கு ஒரு கிளாஸ் எடுங்க அப்படி இப்படின்னு சொல்றீங்க, அதுக்கு வந்து என்ன கிளாஸ் எடுக்கிறது? அது உங்கள் வாழ்க்கை முறையில மாற்றம். உங்கள் கடமைகளை முடிக்கணும். கடமைகளை முடிக்காம நான் கல்பதேகமா மாறிட்டு தான் வரும். மிதிதயம் பயிற்சி பண்ணிட்டு தவமுறைகளை சரியா செஞ்சுட்டு நீங்க சரியா வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காகவே உடம்பானது நைட் ஃபால் வந்துச்சுனாலே உணவு குறையன்னு அர்த்தம். நைட் ஃபால் வந்துச்சுனாலே உணவு குறைக்க ஆரம்பிச்சிடணும். அப்புறம் உணவு குறைச்சிட்டே வர 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 உடம்பு வந்து ஒல்லியா இருக்கிறது தான் இயல்பு. தேவையற்ற சதைகள் எல்லாமே நமக்கு வந்து நோய் தான், அதெல்லாம் குறைய ஆரம்பிச்சு உடம்பு சுண்டி. ஆனால் ஒளி உலகத்துல எல்லாம் பயந்துக்குவாங்க. சக்கரை நோய் வந்து உடம்பு அழிக்கிறதுக்கும், பிரம்மச்சரியத்திலிருந்து விரதத்திலிருந்து உடம்பு அழிக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு. அப்போ உணவு முறைகள் குறைஞ்சிட்டே வரும், தானா நடக்கும். உடம்பு ஏத்துக்காது உணவை, அப்போ உணவு குறைஞ்சிட்டே வரும். தண்ணீரை மட்டும் குடிச்சிட்டு வர மாதிரி இருக்கும், ஒரு ரூபாய் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனாலதான் ரிஷிகளும் முனிகளும் கமண்டலத்துல தண்ணி எடுத்துட்டு இருப்பாங்க. தண்ணி கமண்டலம் வச்சிருப்பாங்க, ஒரு கைத்தடி வச்சிருப்பாங்க, அவங்க மாசு கணக்கில் சுத்திட்டு இருப்பாங்க, தவம் பண்ணிட்டு இருப்பாங்க, சுத்திட்டு இருப்பாங்க. டயர்டா இருந்தா உட்காந்து தவம் பண்ணுவாங்க, தண்ணி வச்சுட்டு சுத்திட்டு இருப்பாங்க, ஒரு ஒரு வாய் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு அப்படியே சுத்திட்டு இருப்பாங்க. ஆச்சுங்களா, இது இது இந்த மாதிரி ஆகிற ஸ்டேஜ் வரும், அதுக்குள்ள நோய் நொடி எல்லாம் போயிடும். அடுத்தது கல்பதேகம், அதுதான் கல்பதேக ஸ்டேஜ். அடுத்தது அந்த நடந்து நடந்து சுத்துற வேலையும் இருக்காது. ஏதாச்சும் ஒரு மறை மலை குகைகள்ல மறைவா போய் அப்படியே உட்காந்து தவத்துல உட்காந்துட வேண்டியதுதான். முன்னாடி ஒரு சகோதரர் கேட்டாரே மகா சமாதிங்கிறது, இதுதான் உண்மையான மகா சமாதி. ஆச்சுங்களா, ஊரு பூரா ஆயிரக்கணக்கான சீடர்களை உருவாக்கி வச்சுட்டு அவங்க மத்தியில கொண்டு எத்தனை மணி செத்து போயிருவேன்னு ஷோ காட்டிட்டு இருக்கிறது இல்ல. சரிங்களா, ஷோ காட்டுறதே தான் இப்ப ஆன்மீகம் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அது வேற. எந்த ஒரு உயிரினமாச்சு, காட்டில் இருக்கிற உயிரினமாச்சு இறந்து கிடந்து நம்ம பார்க்க முடியுமா? ஒரு 1000 புலிகள் சுத்திட்டு இருக்கும், ஆனா இறந்து போற வயதான ஒரு உயிரினம், வயதாகி இறந்த உயிரினத்தை நம்மளால பார்க்க முடியுமா அதிகமா? ஆனா பிறக்கிறது குட்டிகளை பார்க்கலாம், ஒரு 50 குட்டி 60 குட்டி சுத்துறது பார்க்கலாம். ஆனா 50 இது இறந்து கிடக்கிறத நம்மளால பார்க்க முடியுதா? எல்லாம் எங்கெங்கயோ போய் சமாதி அடைஞ்சிடறாங்க. நான் பார்த்துட்டு இருந்தது பார்த்துருக்கேங்க. இந்த நம்ம வீட்டிலேயே பூனை இருக்கும். ஒரு குருவி என்ன பண்ணுது, அது முட்டை பொறிச்சிருக்குது. ஆனா அந்த குஞ்சு குருவி பிறந்த குருவி, அந்த முட்டையிலிருந்து வந்த குருவி இறந்தே பிறந்திருக்குது. அந்த பெரிய குருவியை தாய் குருவி என்ன பண்ணுது, அது நினைச்சா என்ன வேணா அதை எடுத்துட்டு போய் மண்ணுக்களை வச்சு நம்ம மாதிரி மூடி அது என்ன வேணா பண்ணலாம். ஆனா அது என்ன பண்ணுது, அந்த இறந்து பிறந்த அந்த குஞ்சை அப்படியே எடுத்துட்டு வந்து பூனையோட பாதத்துக்கிட்ட போட்டுட்டு பறந்து போச்சு. நான் கண்ணு முன்னாடியே பார்த்தேன். அப்போ இயற்கைக்கு தெரியும், நம்மளோட அறிவு இருக்கு, அதுக்கு தெரியும் இந்த பூனைகிட்ட கொடுத்தா இதை தன்னுடைய ஆகாரமாக மாற்றி பூனை தன்னுடையதாக மாற்றி எடுத்துக்கொள்ளும் அப்படின்ட்டு அதுக்கு தெரிஞ்சிருக்கு. இப்ப இந்த மாதிரிங்க இயற்கை எல்லாம் சூப்பரா நடந்துட்டு இருக்கும். நம்ம இயற்கையோட ஒன்றி வாழாம இருக்கிறோம், வாழாம இருக்கிறோம், அதுதான் இப்ப பிரச்சனைங்க. நம்ம வந்து இதுக்கு பாடம் எடுக்கிற விஷயம் இல்லை, இது நம்ம அனுபவிச்சு போற விஷயம். நீங்க ஒரு குறிப்பிட்ட நாட்கள் பிரம்மச்சரிய நாட்கள் கடந்து வந்துருச்சுன்னா உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருவோம். சரிங்களா, எல்லாத்துக்கும் கிளாஸ் எடுக்கணுங்கிறது இல்லை. ஆரம்ப கட்டத்துல ஒரு சைக்கிள் ஓட்டி பழக்கி விடுறது எப்படிங்க? ஒரு சைக்கிள் ஓட்டி பழக்கி விடுற வேலை தான் நம்மளது. சரிங்களா, இப்படி கோர், இப்படி சைக்கிள் ஓடி, இப்படி பெடல் அமுத்து, இப்படி பிரேக் புடி, இந்த சூழ்நிலையில இப்படி போ, இந்த சூழ்நிலை இப்படி போ, இதெல்லாம் தான் நம்ம சொல்லித்தர முடியும். ஒலிம்பிக்ஸ்ல போய் நீ சைக்கிள் ஓட்டுறதுக்கு நான் பொறகாலையே வந்துட்டு இருக்க முடியுமா சொல்லுங்க? அச்சா, நீங்க கேட்கறது அது ஒளி உடம்பா மாற ஸ்டேஜுக்கு போறது, இதெல்லாம் ஒலிம்பிக் ஸ்டேஜ். அது நீங்க தான் பிராக்டிஸ் எடுத்து பிராக்டிஸ் எடுத்து பிராக்டிஸ் எடுத்து அப்படியே போயிடலாம் அந்த ஸ்டேஜுக்கு. ஆச்சுங்களா, நம்ம வந்து ஒலிம்பிக்கு ஒரு ட்ரைனிங் வந்து அப்படியே கூடயே ஒடியாரோங்கிறதெல்லாம் வேண்டியதே இல்லை. ஆச்சுங்களா, அதுக்கு வந்து வேற. நம்ம வந்து பேசிக்ஸே தெரியாம இருக்கிறவங்களுக்கு நம்ம சொல்லிட்டு இருக்கோம், பண்ணிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். ஆனா நீங்க அடுத்தடுத்த ஸ்டேஜஸ் வரையில உங்களுக்கு டவுட்ஸ் வரும்போது நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஓ இது இப்படி பண்ணா நல்லா இருக்கு, இப்படி பண்ணா இல்லை, ஓ இப்படி சித்தர்கள் சொல்லியிருக்காங்க, இப்படி எல்லாம் நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டு நம்ம மேம்படுத்தி எடுத்துட்டு போகலாம். சரிங்களா, அதுக்காக ஒரு ஸ்பெஷல் உணவு, அதுக்காக உட்காந்துட்டு குண்டாச்சட்டி வச்சுட்டு கிண்டு கிண்டுன்னு கிண்டி சாப்பிட்டு மறுபடியும் வயிற்று இந்த ஒப்பையை நப்பிட்டு நாக்குக்கு நத்திட்டு தெரிய வேண்டியதில்லை. சரிங்களா, புரிஞ்சுக்கோங்க. பேசிக் இவ்வளோதான், எந்த உணவு எடுத்துக்கிட்டீங்கனாலும் ஒரு விஷயம் கிடையாது, ஆனால் அந்த உணவு குறைஞ்சிட்டே வரும், குறைஞ்சிட்டே வரும். சரிங்களா, வாழ்க வளமுடன். ஐ ஹாவ் குவைட் அ நான்வெஜ் ஃபுட் ஃபார் 1 year நவ் மை ஃபார் அ ஸ்பிரிச்சுவல் லீசன் பட் நவ் ஐ எம் ஒர்க்கிங் இன் லண்டன் and it's extremely cold here. I am unable to survive the cold here and do the work. All of my family and friends advising me to take non-veg food. My main doubt is I have quit non-veg for nearly more than 1 year. I 1 year for a spiritual reason. Sometimes my mind tells eating non-veg increases karma, but other time I think it's okay to eat to survive here in the cold weather. I am confused on what to do. Kindly help me. வாழ்க வளமுடன். இது வந்து ஸ்பெஷலாக உங்களுடைய சூழ்நிலைக்காக நீங்கள் கேட்குறீங்க.
இதுக்கு நான் ஏதாச்சும் ஒரு பதில் சொன்னேன்னா, இங்க சாதாரணமா இருக்கிற நீங்க ஒருத்தர் அங்க லண்டன்ல உட்காந்துட்டு கேள்வி கேட்கறீங்க, ஆனா இங்க ஆயிரக்கணக்கான பேர் வந்து இதை கேட்டு போட்டு தவறான முடிவு எடுக்கக்கூடாது. நான் உங்களுக்காக மட்டும் சொல்றேன் ஆச்சுங்களா, உங்களுக்கு வேற வழியே இல்லை, வேற வழியே இல்லை அப்படின்னா, அசைவம் தான் கிடைக்குது அப்படின்னா, அது சாப்பிட்டா தான் நீங்க உயிர் வாழவே முடியும் அப்படின்னா, உயிர் வாழ்றதுக்காக நீங்க எடுத்துக்கொள்றதுன்னு தவறு இல்லை சரிங்களா. ஆனால் இதற்கு ஆல்டர்னேட்டிவாக யூகேலேயே வேகன் சொசைட்டி, புரிஞ்சுதுங்களா, வேகன் சொசைட்டின்னு இருக்காங்க, இயற்கையாகவே இருக்காங்க. அடுத்தது அது போக கிழங்கு வகைகள், பல வகையான உணவு வகைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தயவு செஞ்சு உங்களுடைய ஏரியால அந்த நாட்டிலேயே இது போன்ற இருக்கிற மக்கள் என்ன பண்றாங்கன்னு கவனிச்சு, புரிஞ்சுதுங்களா, கவனிச்சு அதுக்கு தகுந்தாற் போல உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்கள். சில வகையான கிழங்குகள் சாப்பிடும்போது உடம்பு சூடு வர ஆரம்பிச்சிடும், இஞ்சி பூண்டு அதெல்லாம் சேர 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 உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே அந்த சூட்டை கிரியேட் பண்ணிடும். மிளகு இதெல்லாம் தானே சூடு கொடுக்கறது சொல்லுங்க பார்க்கலாம், இந்த ஸ்பைசஸ் இதுதானே காரம், இதெல்லாம் தான் உங்களுக்கு வந்து சூடு உடம்பு சூட்டை கொடுக்கறதே. மற்றபடிக்கு அதுக்குள்ள அசைவமா இருந்தாலும் சரி, ஒரு கிழங்கா இருந்தாலும் சரி, பெரிய வித்தியாசம் இல்லை சரிங்களா. அதனால நீங்க ரிசர்ச் பண்ணுங்க. ஒரு வருட விரதம் சாதாரணமே கிடையாது. நான் பாலைவனத்துல துபாய் மாதிரி நாடுகள்ல 10 வருடம் இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. ஆனா அங்க இருந்த போது கூட பெரும்பாலும் 10 வருடம் இருந்திருப்பேன்னா கிட்டத்தட்ட ஒரு 9 வருடம் ஆயினும் அசைவத்தை தொடல, அப்படியே ஒரு வாழ்க்கை வாழ முடியுது. ஏன்னா அங்க இருக்கிறவங்களுக்கு தெரியும் அசைவம் ரொம்ப சீப், அசைவம் தான் சீப்பே, காய்கறி எல்லாம் விலையதிகம் துபாயில இருக்கீங்களே. அப்போ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில கூட ஒரு முடிஞ்ச அளவுக்கு சமாளிச்சுட்டு வர முடியுது. அப்போதும் கூட ஒரு வருடத்துக்கு நான் அசைவம் எடுத்துக்க வேண்டிய சூழ்நிலைதான் வந்து, வேற வழி இல்லை ஆச்சுங்களா. சோ அது பார்த்துக்கோங்க, உங்க சூழ்நிலையை தகுந்த மாதிரி முடிவெடுத்துங்க. உங்களை அழிச்சுக்காதீங்க, உங்களை அழித்துக் கொள்ளாதீர்கள், உங்களை காத்துக்கொண்டு நீங்கள் மேன்மை அடைவதற்கு என்ன பாதையோ அதை பாருங்க. வாழ்க வளமுடன். என் வாழ்க்கை நாசம் செய்தவர்கள் சந்தோஷமாக சிரித்து வாழ்கின்றார்கள், கூடவே இருந்து குழி வெட்டும் நம்பிக்கை துரோகிகளை பார்க்கும் போது கொலை செய்ய வேண்டும், அவர் மரணத்தை நான் விரைவில் பார்க்க வேண்டும், என் மன கஷ்டம் சொல்லுது, என்ன செய்ய வேண்டும் தெரியவில்லை, கைகள் துடிக்கிறது. எப்போது இல்லை என்றாலும் என்னைக்காவது அவர்கள் வசமாக சிக்கும் போது முடித்து விட வேண்டும் என்று மனம் சொல்லுது. சகோ, மனம் சொல்லுது கேட்பதா, மூளை சொல்வதை கேட்பதா? வாழ்க வளமுடன். இது ஏன் இப்படி சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த காலகட்டங்கள்ல நம்ம வெளி உலகத்துல நமக்கு காட்டப்பட்ட விஷயங்கள் இந்த மாதிரி, எந்த மாதிரி திரைப்படங்கள்ல பழிவாங்கிற படங்கள் தான் பயங்கரம், பாதி படங்கள் பழிவாங்கிற படங்கள் தான், பழிவாங்கு அழிச்சிரு, ஒருத்தவனுக்கு தப்பு பண்ணா இன்னொருத்தவனை போட்டு வெட்டிரு, அது இந்த பழிவாங்கும் படலம் அப்படிங்கிறது நமக்கு காட்டி காட்டி ஊட்டப்பட்டாச்சு. அப்புறம் நமக்குள்ளாக இறைவன் மேல நம்பிக்கை இல்லாம தான் அப்படிங்கிற ஆணவம் வந்து தான் வந்து அதை ஆட்சி எடுத்து அதை செஞ்சு முடிச்சரணும், பிற உயிரை பரிச்சரணும்னு நம்ம யோசிக்கிறோம். நமக்கு சோதனைகள் வருது அப்படின்னா அது இறைவனால வருது, இறைவனால கொடுக்கப்படுது சரிங்களா. நமக்கு சோதனைகள் வருதுன்னா அந்த ஈசனால் கொடுக்கப்படுது. நமக்கு இந்த சோதனைகளை கொடுப்பதற்கு அவர்களை இறைவன் கருவியாக மாற்றி இருக்கிறார். நம்ம ஏமாளியா இருந்திருக்கிறோம், அதை உணர்த்துவதற்காக இறைவன் அது போல செய்ய வச்சிருக்காரு. நம்ம மேலேயே தப்பு இருக்கு, நம்ம உஷாரா இருந்திருக்கலாம் ஆச்சுங்களா, இல்ல நமக்கு வேற வழி இல்லை, நம்மளுடைய இயலாமையை பயன்படுத்தி அவங்க அதை அச்சீவ் பண்ணிட்டாங்க, இருக்கட்டும் ஆச்சுங்களா. அதுதான் நான் நேற்றைய தினம் வந்து திருமந்திரம் பாடலை நான் உங்களுக்கு எடுத்து படிக்கும் போது சொன்னேன், இகழ்ந்ததும் பெற்றதும் ஈசன் அறியும் ஆச்சுங்களா. நீங்க எந்த அளவு அவமானப்படுத்தப்பட்டீங்க, உங்களுக்கு என்னென்ன கிடைச்சது அப்படிங்கிறத ஈசன் அறிஞ்சிட்டு வச்சிருக்காரு, ஈசன் அறிஞ்சு வச்சிருக்காரு. அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, ஈசனை காப்பாத்தி நீங்க ஆற்றலை மேல்நிலைக்கு கொண்டுட்டு வந்து அந்த நாதன் ஆச்சுங்களா, நாதன் வந்து உங்களுக்கு அருள் செய்ய ஆரம்பிச்சிருவாரு ஆச்சுங்களா. அந்த நாதனாக மாற்றி உங்களுக்கு அருள் செய்ய ஆரம்பிக்கும் நிலையை நீங்கள் உருவாக்கி கொண்டு உங்களுக்குள்ள நிலைக்க ஆரம்பியுங்கள். அப்போ நீங்க இழந்ததை விட பல மடங்கு உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா. எனக்கு தெரிஞ்சு நான் உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன், என்னுடைய வாழ்க்கை உதாரணமே நான் சொல்றேன், இதெல்லாம் வெளியில எப்படி சொல்றதுன்னு தெரியல, பட் இருந்தாலும் நான் சொல்றேன். என் தந்தையார் இறந்த சமயத்துல, தந்தையார் நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கேன், சின்ன வயசா இருக்கும்போது எங்க தாயார் தான் என்னையும் என்னுடைய தம்பியையும் வந்து வளர்த்துனாங்க. தந்தையார் வந்து காலமாயிட்டார், நான் வந்து ஒரு 4வது 5வது படிக்கும்போது. அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஊர்ல பெரிய குடும்பம், எங்க தந்தையாரின் குடும்பம் வந்து 5 அண்ணன் தம்பிகள் பஞ்சபாண்டவர்களைப் போல, அப்புறம் 2 அக்கா 3 அக்கா தங்கைகள், பெரிய குடும்பம். அப்போ என் தாயார் வந்து ஒரு கிராமத்திலிருந்து அந்த குடும்பத்துக்கு வாக்கப்பட்டு போனவங்க தான். என் தந்தையார் இறந்த உடனே அம்மா வந்து எங்க ரெண்டு பேரையும் ஊருக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க, அவங்க ஊருக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. அடுத்ததாக எங்களுக்கு வந்து ஏதாவது செய்யணும் அப்படின்ட்டு இங்க இருக்கிறவங்கள போய் கேட்பாங்களே, குழந்தைகளுக்கு ஏதாவது பண்ணுங்க, கஷ்டப்படுறாங்க, ஒரு பெண் என்ன பண்ண முடியும், அது இந்த காலமாட்டேன் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, அந்த காலத்துல கூலி வேலை செஞ்சு
கம்பெனிக்கு போய் பிசுறு வெட்டி டெய்லரிங் வேலை கற்றுக்கிட்டு கண்ணு தெரியாமையே மிஷினில் நூல் கோர்த்து கோர்த்து அதில் வர்ற பாதி சம்பளத்தை வச்சு எவ்வளவோ கஷ்டப்பட்டாங்க என்னுடைய தாயார் சின்ன வயசில். அப்போது அங்கே திருப்பூரில் பெரிய குடும்பம் என்னுடைய தந்தையாரின் குடும்பம். அப்போது போய் கேட்கும்போது எங்கள் தந்தையாரின் தாய் அவங்க எங்கள் அம்மா மேலே பயங்கர ஒரு மாமியார் மருமகள் கோபம் இருக்கு இல்லைங்களா, அது ஏதோ ஒரு கோபம் ஒன்றுக்குள்ளே அந்த முட்டல் மோதல் இருந்திருக்கு. அவங்கெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க, அசால்ட்டாக சொல்லியிருக்காங்க, ரெண்டு பசங்களும் என்ன பண்ணுவாங்க சின்ன குழந்தைகளாக இருக்காங்க அப்படியெல்லாம் சொல்லும்போது ரெண்டையும் ரெண்டு விட்டத்தில் கட்டி தொங்குடு எங்கிற இணையே தம்பி ஆச்சுங்களா, ரெண்டையும் ரெண்டு விட்டத்தில் கட்டி தொங்குடுங்களா சொல்லியிருக்காங்க. அப்போது அதெல்லாம் நான் கேக் அதெல்லாம் எங்கள் காதுக்கு வரும், சரி இப்படியெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படி நம்ம அவ்வளோதானா, நமக்கு ஒன்றுமே இல்லையா, நம்ம வாழ்க்கையில் எதுவுமே இல்லையே, தந்தையாரும் இல்லை தாயும் ஒரு படிக்காதவங்க ஒரு கிராமத்துக்குள்ளே கூலி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, நாங்கள் ரெண்டு பேர் வேறு இருக்கோம், தந்தையார் இறந்தோடனே நமக்கு இந்த நிலைமை ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சு, ஒரு 10க்கு 10 ரூம்குள்ளே என் தாயார் தாயாரோட அம்மா நான் தம்பி எல்லாரும் இருக்கோம், கிட்டத்தட்ட 15 வருடமாக அங்கே தான் வளர்ந்து வரோம். இந்த மாதிரி எங்க எவ்வளவு தூரம் அந்த கஷ்டத்தை அனுபவிச்சு வரும்போது வீரமெல்லாம் வரலாம் வீரமெல்லாம் வந்து நான் போய் அதே பண்ணிட்டு நான் பெரிய அப்போ வந்து 5வது 6வது படிக்கும்போது தந்தையார் காலமாகிறாரு, அதுலேருந்து 10-15 வருடம் நம்ம இதுக்குள்ளே வளர்கிறோம், 18 வயசு 19 20 21 வயசு எல்லாமே வீரமெல்லாம் வரும். ஆனால் அந்த வீரத்தை அங்கே காட்டுறதுக்கு பதிலாக இறைவன்கிட்ட சமர்ப்பணம் பண்ணிட்டு நம்ம ஒழுக்கத்திலையும் தவத்திலையும் நினச்சி நம்ம பார்க்கல போயிட்டு இருக்கும்போது இறைவனிடம் நம்மை அர்ப்பணிச்சுட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு 10க்கு 10 ரூம் கூட நமக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு நிலையிலிருந்து இன்னைக்கு இந்த சூழ்நிலையில் நான் ஓப்பனாக சொல்கிற பாருங்க, எனக்கு ஒரு 35 வயசு வரும்போதே இறைவன் ஒரு 10க்கு 10 ரூமுக்கு பதிலாக 6 அரண்மனையை போன்ற வீடுகளை கொடுத்தார், எல்லாமே சிறப்பான வீடு எல்லாம் நான் வாங்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் இடம் கிட்டத்தட்ட 100 வீடுகளை கட்டும் அளவுக்கு 10-15 ஏக்கரை பூமி கொடுத்து அதையும் கொடுத்து அதுக்கப்புறம் ஈசனுமே வந்து உட்காண்டார் முழுக்க தெரியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம எந்த வேலையும் செய்யணுங்கிறதே இல்லை, வருமானம் தானாக வருங்கிற சூழ்நிலையும் உருவாக்கி கொடுத்து எல்லாவற்றையுமே பண்ணி கொடுத்து 35 வயசுக்குள்ளாக வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் ஆகிற சூழ்நிலை அளவுக்கு நம்மளை கொண்டு வந்துட்டார் இறைவன். அப்போது 35 வயசுக்குள்ளாக வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிறது சாதாரண விஷயங்களா சொல்லுங்க, அது ஒண்ணுமே இல்லாம 10க்கு 10 ரூம்குள்ள குழந்து கொண்டிருந்த நம்மளை இறைவனை நம்ம போய் பழி வாங்குறதுக்கெல்லாம் போலியே, சொத்துன்னு அலையிலேயே நமக்குள்ள நினைச்சு நம்ம பண்ணிடணும். நான் இந்த அளவுல ஓரளவுல பண்ணி வந்தேன், என்னுடைய தம்பி இன்னொரு அளவுல அவர் பாட்டுக்கு பண்ணிட்டு இருக்காரு, அவரு மாசமான 500,000 வருமானம் வந்துட்டு இருக்கு அவருக்கு. அவரு ஒரு பக்கம் கஷ்டப்பட்டு வளர்ந்து இறைவனிடம் தன்னை சமர்ப்பிச்சு மேல வரையில இன்னைக்கு அவங்க எல்லாம் வந்து நம்ம வருவோமா அப்படின்னு பாக்குற நிலைமையில தான் இறைவன் வச்சிருக்காரு. அதுக்காக வந்து நம்ம போய் பழி வாங்குறேன்னு போய் நின்று என்ன ஆயிருக்கும், நம் தான் அப்படிங்கிற அகங்காரத்தோடு என்னுடைய உறவுகள் எவ்வளவோ பேர் தான்கிற அகங்காரத்தோடு பேர் தந்தையார் தாய் தந்தையார் மிகப்பெரிய சொத்துக்களை எல்லாம் சேர்த்து சம்பாரிச்சு வச்சுட்டு அவங்க போன மறுநாளே அடுத்த 5 வருடத்துல அனைத்தையும் இழந்து ஒட்டாண்டிகளாக வாடகை வீட்டில் சுத்திட்டு இருந்திருக்காங்க. எல்லாம் கண்ணு முன்னாடி இப்பவே நம்ம பாக்குறோம், புரிஞ்சுதுங்களா, நம்ம போய் ஒரு விஷயத்த செய்யணும்னு நினைச்சா நம்ம கொஞ்சம் ஊண்டு செய்வோம் சரிங்களா, நீங்க போய் ஒருத்தர் பழி வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சம் உண்டு பழி வாங்குவீங்க, நீங்க போய் ஒரு தவறு செய்யணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க போய் ஒரு கர்மாவை நிவர்த்தி செய்யணும்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சம் உண்டு நிவர்த்தி செய்வீங்க. அதையே இறைவன் பாதத்துல வச்சுட்டீங்கன்னா அவன் அண்ட சராசரங்களும் நிறைந்துள்ள அந்த ஈசனுக்கு தெரியும் எங்க எப்போ எப்படி 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 வச்சு எப்படி எப்படி கணக்க நேர் பண்ணணும்னு அவனுக்கு தெரியும், அவன் பாத்துக்குவான். ஆனா நம்பணும், நீங்க உங்களுக்குள்ள பிரம்மச்சரியத்துலதான் ஈசன் இருக்கிறாங்கிறத புரிஞ்சுக்கணும், ஒழுக்கத்துல நிலைச்சிருக்கணும், அப்புறம் அந்த ஆற்றலை நீங்க ஆக்கத்துறையில செயல்படுத்தி நீங்க முன்னேறுவதற்கான வழியை பார்க்கணும். அந்த அத்தனை எனர்ஜியையும் நீங்க போய் முடிச்சுடுறேன்னு சொல்றீங்கல்ல, எந்த பயனும் இல்லை, நீங்க வேணா போய் முடிச்சுட்டு வரலாம், அது வினை சூழ்ந்து கொண்டே வரும், அழிவுக்கு தான் போகும், யாரும் வாழ போறது இல்லை. ஆனா இறைவன் பாதத்துல வச்சுட்டீங்கன்னா எல்லாமே மாறும், ஆனா இறைவன் பாதத்துல வச்சுட்டு நீங்க வெட்டியாம இருக்க முடியாது, நீங்க உழைக்கணும், பிரம்மச்சரியத்துல நிலைக்கணும், சரியான பாதை உங்களுக்கு தெரியும், தெரியிற பாதையில போகணும் தைரியமா. நான் பயந்துட்டு வீட்டுக்குள்ள படுத்துட்டு நான் பிரம்மச்சரியத்தில் இருக்கிற நான் இதையவே நம்பியிருக்கிறேன்னா அப்படின்னா அதுல இல்லை, நீ எதுக்காக இந்த சூழ்நிலை வந்ததுன்னு நீ உட்காந்து யோசிக்கணும், முத்திரை பொய்த்தல் போடணும், நீ முன்னேறணும் நான் முன்னேறணும் என்ன பண்ணணுமோ பண்ணுங்க, உங்கள் பிறவிக்கான கடனை செய்யுங்கள். கிருஷ்ணரே வந்துட்டாரு மா அடடடா கிருஷ்ணரே வந்துட்டாரு நம்ம கூட அப்படின்ட்டு வந்து அர்ஜுன் வந்து இப்படிதான் சொன்னாரு மகாபாரத யுத்தத்துல, கிருஷ்ணரே வந்து நீயே வந்துட்டே கிருஷ்ணா எனக்கு இதுக்கு மேல என்ன வேணும், நான் பாட்டுக்கு போய் தவம் பண்ற உனவே நான் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு அடையறதுக்கு என்ன பெரிய விஷயம் இருக்கு, கிருஷ்ணா நீயே எங்கிட்ட இருக்க, நான் போய் ஏன் நீ அவையில எல்லாம் கொண்டுட்டு இருக்கணும், நான் காட்டுக்குள்ள போறேன் நான் காவி உறுத்திட்டு போறேன் எனக்கு ஒண்ணுமே வேண்டாம் நான் அடைஞ்சதுன்னு நான் பிறவி பேரவே அடைஞ்சிட்டேன்னு அடைஞ்சுன்னு சொன்னேன். ஆனா கிருஷ்ணர் என்ன சொன்னார், நிமிர்ந்து நில் பார்த்தா வந்த கடமையை செய் அப்படின்ட்டாரு இல்லைங்களா, வந்த கடமையை செய்யுங்க, அது நீங்க சின்சியரா செஞ்சுட்டு
எந்த தவறும் இல்லை. சரிங்களா, வாழ்க வளமுடன் அன்பான சகோதரரே. ஸோ நீங்கள் வீரம் காட்டிக்கொண்டு வெளி உலகத்தில் போய் மோதுவது நீங்கள் உங்களோடே நீங்கள் மோதி உங்களையே நீங்கள் அழித்துக் கொள்ளுவீர்களே ஒழிய இதில் எந்த மாற்றமும் இல்லை. ஈசனிடம் அர்ப்பணித்து விடுங்கள். கட்டுவித்தார் மதில் கல்லொன்று வாங்கினில் வெட்டுவிக்கும் அது தேசத்து அரசனேன்னு திருமூலர் சொல்லியிருப்பார். என்னன்னு பாருங்க, எவ்வளவு அதிசயம் பாருங்க. ஒரு சிவன் கோயிலில் இருக்கும் ஒரு சின்ன கல்லை ஒருத்தன் நகுத்துனானா அதை பாதுகாக்கிறதுக்கு தெரிஞ்சும் பாதுகாக்கிறதுக்கு ஒரு மன்னன் தவறுனான்னா அவனையே வெட்டி எறிஞ்சிருவார் ஈசன் அப்படிங்கிறார். யோசிச்சு பாருங்க ஆச்சுங்களா. ஆண்டொன்றில் மாண்டிடும்னால சொல்லியிருக்காரு, சாதாரண விஷயம் இல்லை. அப்போ நீங்க ஈசன் பாதத்தில் சரண் பொடிஞ்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்படும் பாதிப்பு அந்த ஈசனுக்கே ஏற்படும், அவர் பாத்துக்குவாரு. புரிஞ்சுங்க, மன்னனா மன்னாதி மன்னனா இருந்தாலும் மண்ணோடு மண்ணா போயிடுவான், ஒன்னும் நீ மிஞ்சாதங்க. கஷ்டத்தை நம்ம கொடுக்கலாம், அது அதை நம்ம ஏன் ஏத்துக்கிறோம். நம்ம இறைவன் கிட்ட ஒப்படைச்சிட்டு நம்ம வாக்குல சிரிச்சு போயிட்டே இருக்கலாம். நமக்கு என்ன பாதிப்பு, நம்ம என்ன இந்த உடம்ப நம்மளா ஏன் பண்ணோம், தானா வந்தது. நம்ம வேணும் கேட்டா வந்தது தானா வந்தது. இந்த உறவுகள் சூழ்நிலைகள் சொத்துக்கள் பத்துக்கள் எல்லாம் என்ன நம்ம இப்ப தானா தானா இறைவர்களால் வர்றதுதான். அப்புறம் அது எல்லாமே அவன் பாத்துக்குவான், அவன் பாதத்துல விட்டு பழகு. சரிங்களா, வாழ்க வளமுடன் அன்பான சகோதரரே. ரொம்ப எமோஷனல் ஆகாதீங்க, ஃப்ரீயா விடுங்க, தவத்துல இருக்கிற முயற்சி பண்ணுங்க. உங்கள் கடமைகளை நீங்க செஞ்சுட்டே வாங்க, சூழல்கள் எல்லாம் மாறி வரும், மாறி வரும். வாழ்க வளமுடன். டியர் பிரகாஷ் பிரதர், செமன் இஸ் லைக் கரண்ட். இந்த கரண்ட் இருந்தால் என்ன யூஸ், இழந்தால் இல்லாமல் போனால் என்ன யூஸ், சாக்கடிக்காமல் இருக்க என்ன செய்ய வேண்டும், ஆன்சர் பண்ணுங்க. தட் மீன்ஸ் இஃப் ஐ கண்டெயின் திஸ் ஃப்ளூயிட் வாட் இட் இஸ் யூஸ் அண்ட் நாட் கண்டெயின் வாட் இட் இஸ் லாஸ் டெல் மீ. வாழ்க வளமுடன். நம்ம கிட்ட வந்து கரண்ட் வருது, நீங்க கரண்ட்னே சொன்னதுனால இந்த கரண்ட்டை வச்சே உதாரணம் நான் சொல்றேன். நம்ம கிட்ட கரண்ட் இருக்கு, கரண்ட் வந்தா லைட் எரியுது, கரெக்டா. கரண்ட் வந்தா லைட் எரியுது நம்ம எல்லாம் பாக்குறோம் ஆச்சுங்களா. கரண்ட்டு சுவிட்சை ஆஃப் பண்ணீங்கன்னா டக்குன்னு எல்லாமே ஆஃப் ஆயிருக்கும், கரெக்டா. சுவிட்சை ஆஃப் பண்ணீங்கன்னா எல்லாமே ஆஃப் ஆயிருது, அதுக்கப்புறம் ஒரு துளி கூட. அப்ப இட் மீன்ஸ் என்ன அப்படின்னா கரண்ட் கண்டினியூஸா வந்துட்டே இருக்கிறதுனால நம்மளுடைய இந்த எல்லா மின்சார உபகரணங்களும் நெறிஞ்சிட்டு இருக்கு. நீங்க பிரம்மச்சரியத்துல நிலைச்சிட்டு இருக்கீங்க, விந்து சக்தி உயிராற்றலை விரையும் சமீசாமல் நிலைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த கரண்ட் வந்துட்டு இருக்கிற இந்த இடத்துல ஒரு பேட்டரி கொண்டுட்டு வந்து செட் பண்ற மாதிரி, சரிங்களா. இந்த பேட்டரி என்ன பண்ணும் அப்படின்னா அந்த கரண்ட்டை முதல்ல எல்லாம் உள்வாங்கிட்டு அடுத்ததாக அந்த வான்காந்த ஆற்றலை எல்லாம் உள்வாங்கிட்டு பவர் கட் ஆனா கூட ஆச்சுங்களா, ஒரு மோசமான சூழ்நிலைகள் வந்தா கூட நம் வீட்டில் எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் வெளிச்சத்தை பாய்ச்சி கொண்டே இருக்கும், புரிஞ்சுதுங்களா. அப்போ இந்த உலகத்துல எல்லா காலமும் ஒரே காலம் இல்லை ஆச்சுங்களா. ஒரு வெய்ய காலம், மழைக்காலம், குளிர்காலம், எல்லா காலங்கள் மாறிட்டே இருக்கு. அதுபோல மனுஷ வாழ்க்கையில எப்பவுமே பணம் சம்பாதிச்சுட்டே இருக்க முடியாது, காலங்கள் மாறிட்டே இருக்கு. எப்பவுமே ஒருத்தர் பணக்காரனாகவும் இருக்கவே முடியாது ஆச்சுங்களா. இப்படி காலங்கள் மாறிட்டே இருக்கு. மூணு தலைமுறையா பணக்காரனும் இல்லை, மூணு தலைமுறையா எவனும் வேலையாம இருக்க போறதில்லை, மாறி மாறி மேல வந்துட்டும் போயிட்டு இருந்தா இருப்பாங்க. அப்போ இந்த மாதிரியான இன்ஸ்டேபிளான இந்த உலகத்துல நமக்கு ஒரு பேட்டரி பவர் போல பிரம்மச்சரிய ஒழுக்கம் நமக்கு உதவும், சரிங்களா. எந்த சூழ்நிலையிலுமே நாம ஒழுக்கத்தில் நிலைச்சிட்டு இருக்கும் போது எளிமையாக சமாளிக்கலாம், எளிமையாக உலகத்தை ஃபேஸ் பண்ண முடியும். இதனுடைய பெனிஃபிட்டை பத்தி சொல்லணும் அப்படின்னா கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. உங்களுக்கு பிரம்மசரிய பெனிஃபிட்டை பற்றி சொல்லணும்னா நீங்களே நெட்ல அடிச்சு பார்க்கலாம், நம்ம சேனல்லே பழைய வீடியோக்கள் பார்க்கலாம். ஸோ இதனால் ஏற்படக்கூடிய ஆற்றல் இல்லைன்னா ஏற்படக்கூடிய லாஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாமே லாஸ் ஆகும் ஆச்சுங்களா. பவர் போனா தான் போகும்ட்டு இல்லை. உங்களுக்கு வந்து பிரம்மசரியத்தில் இல்லாமல் இருந்தோம் அப்படின்னா நாளடைவில் நம்முடைய எல்லா புலன்களின் ஆற்றல்களும் மங்கி கொண்டே வர ஆரம்பிச்சிருவோம். விரைவில் ஏஜிங் ப்ராசஸ் நடக்க ஆரம்பிச்சிரும், பல்வேறு கேடுகள் வர ஆரம்பிச்சிரும், சரிங்களா. வசீகர வயதாகிறது, நோய் நொடிகள் வர்றது, உயிரை உயிர் தன்மை இல்லைன்னா அங்கே என்னங்க ஆகும், உயிரை நம்ம விட்டுறோம் வெளியில, இந்த சக்தி ஆற்றலை வெளியில விட்டுறோம். நல்லா கவனிங்க, உயிர் சக்தி இல்லை என்றால் அந்த இடத்துல பூசணம் பூடிக்க ஆரம்பிச்சிரும் சரிங்களா, பூசணம் பூடிக்க ஆரம்பிச்சிரும், ஏஜிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிரும். அப்போ அந்த இடத்துல வந்து நீட்டு உருவாக்கம் நடக்கிறது அழிவாக நடக்க ஆரம்பிச்சிரும் ஆச்சுங்களா. பிற உயிர்கள் நம்மை சாப்பிட ஆரம்பிச்சிரும், விரைவில் ஏஜிங் ப்ராசஸ் வந்துடும், சரிங்களா. ஸோ இதை பற்றி நம்ம நிறைய டிஸ்கஷன்ஸ் பண்ணலாம், ஆனாலுமே டிஸ்கஷன்ஸ் மட்டுமே பண்ணுறதுனால ஏதாவது பயன் இருக்கா. முதல்ல பிரம்மச்சரியத்தில் நிலச்சிட்டு வாங்க, இதனுடைய பலன்களை நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு 48 நாள் நிலைங்க, வேற எந்த அட்வைஸுமே கிடையாது. 48 நாள் நிலச்சி இதை நீங்களே அப்சர்வ் பண்ணுங்க. நான் சொல்றது மூலமாவே லோடு பண்ணி மறந்துட்டு நீங்க மறந்துடுது, ஆர்டர் விரையும் பண்ணிட்டா மறந்துடுது. அப்போ லோடு பண்றதுல மட்டுமே பெரிய விஷயம் இல்லை, நீங்க நினைச்சு ஒரு 48 நாள் நினைச்சு உறுதியா வந்துட்டீங்கன்னா உங்களுக்கே அதனுடைய பெனிஃபிட்ஸ் தெரிய ஆரம்பிச்சிடும், உங்களுக்கே தெரியும். ஆனா 48 நாள் இந்த மனசை கண்ட்ரோல் பண்ணி கொண்டுட்டு வரணும், சாதாரண விஷயமே இல்லை. அதுக்காக தான் நம்ம இத்தனை வீடியோஸ் போட்டு வச்சிருக்கோம்,
பாருங்க, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பாருங்க, தவம் பண்ணுங்க, பயிற்சி பண்ணுங்க. ஒரு 48 நாளைக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் சிக்காம வந்து சேரணும். சரிங்களா? வாழ்க வளமுடன். ஹலோ ஐயா, வணக்கம். இப்போ கல்யாணம் பண்றவங்க என்ன பண்றது? அது வந்து அவங்கள ஒரு ஏக்கத்துக்கு உள்ளாக்குற மாதிரி இருக்கு உங்களோட பேச்சு. மனசு கஷ்டப்படும் இல்லையா? என்ன பண்றது? தீர்வு சொல்லுங்கள் ஐயா. கல்யாணம் பண்றவங்களுக்கு ஒரு தீர்வு சொல்லுங்க. வாழ்வோம். கல்யாணமான அது ஏன் நீங்க நெகட்டிவா பாக்குறீங்க? கல்யாணம் ஆகுது, சுயன்பம் பண்ணிட்டு சீரழிஞ்சுதான் நம்ம சேனல் பாக்குறாங்க. சுயன்பம் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதுல இருந்து விடுபடுவதற்கான பாதையை தேடி தன்னை வலிமைப்படுத்திக்கிறதுக்காக முயற்சி பண்றாங்க. நீங்க திருமணம் ஆயிருக்கு அப்படிங்கறதுனால நீங்கள் முறையற்ற பால் கவர்ச்சியாக இந்த மொபைல் போன் போன்ற விஷயங்கள்ல சுயன்பம் பண்றது முதல்ல விடணும். விடணும். உங்கள் வாழ்க்கை துணையிடமே போய் எல்லா ஆற்றலையும் விரையும் பண்றீங்க. பெரும்பாலானவர்கள் அப்படி இல்லை, இந்த சுயன்பத்தில் சிக்கியதை ஆற்றல் விரையும் பண்றாங்க, லஸ்ட்னாலேயே விரையும் பண்றாங்க. இப்போ அவங்களுக்குள்ளேயும் அந்த லஸ்ட் உருவாகுது, எல்லாமே காம்பன்சேட் ஆகிட்டு இருக்கு. அப்போ குழந்தை பேருக்காக உங்கள் உயிராற்றலை கொடுப்பது தவறில்லை. குழந்தை பேருக்காக, குழந்தை பிறந்த பிறகு அடுத்ததாக உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும்ல. ஒரு பெண் கருவுற்றாங்க அப்படின்னா அடுத்தது 10 மாசம் டைம் கிடைக்கும். அந்த 10 மாசம் நீங்க ஒழுக்கத்தில் இருங்களேன். ஒரு குழந்தை பிறந்த பிறகு அடுத்த ஒரு 10 மாசத்துக்கு அவங்களுக்கு பெருசா ஆற்றல் விரயம் செய்யணுங்கிற எண்ணம் இருக்காது. நீங்க கிட்டத்தட்ட ஒரு வருடம் பிரம்மச்சரியத்தில் நிலைக்க முடியுமே, அதுல எத்தனை 3 மண்டல பிரம்மச்சரியம் தாண்டிடும்? 2-3 தடவை 3 மண்டலம் பிரம்மச்சரியத்தில் தாண்டிடலாம். அப்போ உடல் ஸ்டெபிளைஸ் ஆயிரும், உடம்பு ஸ்ட்ரென்த் ஆயிடுச்சுன்னா பிந்து விடா போகம் போன்ற பயிற்சிகளெல்லாம் நம்ம கொடுத்துருக்கோம். அதெல்லாம் பயன்படுத்திட்டு நீங்க பிரம்மச்சரியத்துல வலிமையாகவே உங்கள் வாழ்நாளை எடுத்துட்டு போறதுக்கான பாதையை பாருங்க. சரிங்களா? பிரம்மச்சரியத்தில் நிலைக்க வேண்டும் சொல்றது உங்களுடைய வாரிசுகளை, உங்களுடைய குழந்தைகளை, உங்களுடைய உயிரணுக்களை நீங்க காப்பாத்திக்கோங்கன்னு சொல்றதுதான். சரிங்களா? அது கல்யாணம் ஆயிருந்தா என்ன, கல்யாணம் ஆகாம இருந்தா என்ன, எல்லாம் ஒண்ணுதான். ஆச்சுங்களா? உங்கள் நீங்கள் இருக்கும் இடம், நீங்கள் இருக்கும் சூழல், நீங்கள் இருக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்தி உங்களை நீங்க எப்படி மேம்படுத்திக்கலாம்னு பிளான் பண்ணுங்க. வாழ்க வளமுடன். 45 நாள் உங்க கூட பயணிக்கணும் முடிவு பண்ணிட்டேன், ஆனா என் எண்ணங்கள் எல்லாம் ஆபாசத்தை நோக்கித்தான் போகுது. என்ன பண்றதுன்னு தெரியல, இதுக்கு பதில் சொல்லுங்க. அதுக்காகத்தான் ஆரம்பத்திலேயே முத்திரை பதித்தலை தொடங்கி விடுங்கள். முத்திரை பதித்தல் செய்யறது அப்படின்னா, பலமுறை நான் சொல்லிட்டேன், உங்கள் மனசை உங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கோ. ஒரு நல்ல விஷயத்த, ஐயா நான் இந்த பிரம்மச்சரியம் 48 நாள் பிரம்மச்சரியம் கடந்துருவேன், நான் வந்து இந்த 3 மண்டலம் பிரம்மச்சரியம் கடந்துருவேன், உங்க மனசுக்குள்ள ஒரு 108 முறை சொல்லிட்டே இருங்க. உங்க மனசுக்கு ஒரு பதிவை போட்டு வைங்க. உங்க எல்லாமே ஒரே ஒரு எண்ணத்துல இருந்துதான் துவங்குது. ஒரு தீ பத்த வைக்கிறது, ஒரு காட்டு தீக்கு ஒரு தீப்பொறிதான் ஆரம்பம். அந்த ஒரு தீப்பொறிய நம்மளோட பயன்பாட்டுக்கு தகுந்த தீப்பொறிய மாத்திக்கிறது உங்க டேலண்ட். தீ கொழுந்து விட்டு எரியும் போது அதை அணைக்கிறது கஷ்டம், ஆனா முதல் தீப்பொறியிலேயே உங்க கண்ட்ரோல் கொண்டு வரணும்னா முத்திரை பயிற்சல் மூலமா உங்க மனசை சமன் பண்ணுங்க. எங்கிட்ட எவ்வளவு தடவை ஆற்றல் விரியம் பண்ணி 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 போறவங்க நம்ம சொல்றத புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. முத்திரை பயிற்சல சொல்லுங்களேன், ஒரு 4 முழுக்க சொல்லுங்களேன், ஒரு 108 முறை 1008 முறை சொல்லுங்க. ஏன்னா இதனால் நான் பலன் அடைஞ்சிருக்கேன். ஆச்சுங்களா? எனக்கு நிறைய, இப்போ நான் சென்னையில் ஒரு மல்டிநேஷனல் கம்பெனியில், ஒரு அமெரிக்கன் கம்பெனியில் பணியாற்றிட்டு இருக்கும்போது நான் வந்து அங்கே மார்க்கெட்டிங் மேனேஜராக இருக்கேன். என்னுடைய வேலை என்னவா இருக்கும்னா, இந்தியா முழுவதும் இருக்கும் கஸ்டமர்ஸிடம் போய் சாஃப்ட்வேரை ப்ரீஃப் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணணும். அந்த மாதிரியாக ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது டெல்லி போகிறதுக்கு, மும்பை போகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கும். கம்பெனியில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, மண்டே மீட்டிங் இருக்கு சார், நீங்கள் வந்து சண்டே ஈவினிங் வந்து ஃப்ளைட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா மண்டே மீட்டிங்கு சண்டே ஃப்ளைட்டும் பாங்க. நான் என்ன சொல்லுவேன், சாட்டர்டே சண்டே லீவு தானே, எனக்கு ஃப்ரைடே ஈவினிங் ட்ரெயின் புக் பண்ணி கொடுத்துருவீங்க. ஆச்சுங்களா? ஃப்ரைடே ஈவினிங் ட்ரெயின் புக் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, என்ன சொல்லுவோம், ஏன் சார் கம்பெனியா உங்களுக்கு ஃப்ளைட்டே டிக் பண்ணி கொடுக்குது, நீங்க ட்ரெயின்ல போகணுங்கிறீங்க அப்படின்னு. இல்லைங்க, எனக்கு ட்ரெயினே போதும், வேண்டாம் தேவையில்லாம கம்பெனி செலவு, நான் 2 நாள் இங்க என்ன பண்ண போறேன், நான் போற ட்ரெயின்லயே அப்படின்ட்டு ட்ரெயின்ல புக் பண்ணும்போது நான் சொல்லுவேன், அப்பர் பெர்த் புக் பண்ணி கொடுங்க, அப்பர் பெர்த் புக் பண்ணி கொடுங்க. அப்புறம் ஓரளவுக்கு 3 ஏசி டியரு 2 ஏசி டியர் மாதிரி கொஞ்சம் கூட்டம் நெரிசல் சிக்காத அளவில் புக் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டேன்னா டாப் பெர்த்தில் புக் பண்ணி கொடுத்துருவாங்க. காலையில் போய் அந்த ட்ரெயினில் ஏறினோம்னா வேற வழியே கிடையாது. அப்பர் பெர்த்தில் காலையிலையும் நைட்டும் 24 மணி நேரம் 48 மணி நேரம் ஒரு ட்ரெயின் டிராவல் போயிட்டே இருக்கும் இல்லைங்களா? வேற வழி இல்லை, இறங்கி போக முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது, அப்படியே லாக் ஆயிடும் அப்பர் பெர்த்தில். அப்போ நம்முடைய வேலை என்ன? ஒரு ருத்ராட்ச மாலை இருக்கும், 108 மந்திரங்கள் 108 தடவை முத்திரை பயிற்சல் சொல்லி 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 நம்முடைய மனதை சரி பண்றது. புரிஞ்சுதுங்களா? அது வந்து சிலருக்கு சிறையை போல இருக்கும். என்னடா அது, ஜெயில் மாதிரி அப்படின்னு. ஜெயில் இல்ல, ஒரு கூட்டு போல தன்னை கட்டி கொள்ளுதுன்னா அது சாதாரணமா கட்டி கொள்ள முடியாது, அது உள்ளேயே இருந்து தன்னை உருவேற்றித்தான் தன்னை அந்த நிலைக்கு கொண்டு வர முடியும், சாதாரணமா வந்து வந்துட முடியாது. அதனாலதான் நான் இந்த முத்திரை பயிற்சல் அப்படிங்கிற நான் எல்லாம் சொல்ல இமேஜின் பண்ண அந்த ஹேர் எதுவுமே சொல்றது இல்லை. ஜஸ்ட் மனசுக்குள்ள நீங்க என்ன அடையணும்னு நினைக்கிறீங்களோ
அதை ஒரு 108 முறை சொல்லுங்க. அதுக்காக நீங்க சில வேற வேற மதத்துல வேற வேற ஆட்கள்ல பாப்பீங்க, அதுக்காக நீங்க அந்த ருத்ராட்சா இதுல வச்சுக்கணும்னு நான் சொல்ல. உங்க விரல்ல 4 விரல், 3 மேடு இருக்கு, 3 பள்ளம் இருக்கு, அப்படியே நீங்க சொல்லிட்டே வந்தீங்கன்னா, 2 தடவை சொல்லிட்டே வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட 48 முறை வந்துடும் ஆச்சுங்களா. அப்போ இதே மாதிரியே ஒரு 3 தடவை 4 தடவை அப்படியே உங்க கைகள்லயே சொல்லிட்டே வந்து, ஏன் அப்படின்னா ஒரு தடவை நீங்க எடுத்தீங்கன்னா ஒரு 48 தடவை சொல்லிட்டீங்க, ஒரு தடவை எடுத்தீங்கன்னா ஒரு 100 தடவை சொல்லிட்டீங்க அப்படின்ட்டு ஒரு 108 தடவைக்கு மேல நீங்க உங்களுக்குள்ள ரோல் அப் பண்ணி விட்டீங்கன்னா நீங்க சொல்ல வேண்டிய அவசியமே இருக்காது, மனசே ரோலிங் ஆயிரும், மனசு நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துடும், மனசே இவ்வளவு சொல்லிட்டே இருக்க ஆரம்பிச்சு ஆச்சுங்களா. மனசு உங்க கண்ட்ரோலுக்கு கொண்டுட்டு வாங்க, முதல்ல மனசை கொண்டுட்டு வாங்க, மனசு கொண்டுட்டு வந்துட்டீங்கன்னா ஈசன் அதை கவனிக்க ஆரம்பிச்சிருவாரு சரிங்களா. மனசு உங்க கண்ட்ரோலுக்கு கொண்டுட்டு வந்துருங்க, அது எளிமை தானே, எதுவுமே வர்றதுக்கு முன்னாடி அதை ஜெயிச்சிட முடியும் சரிங்களா. அன்பான சகோதரர்களே, வாழ்க வளமுடன். கிட்டத்தட்ட இன்றைய தினம் 40 நிமிடத்துக்கு மேல வந்துருச்சு, நம்ம நாளைய தினம் சந்திக்கலாம். உங்கள் கேள்வி பதில்கள் எதா இருந்தாலும் இன்னொரு 2 நாள்ல கேட்டுருங்க, அதுக்கப்புறமே வந்து நம்மளுடைய புதிய சேலஞ்சு ஆரம்பிக்க போறோம். இந்த 144 நாள் சேலஞ்ச் அப்படிங்கிறது நாட்கள் கணக்கு இருக்கு சரிங்களா, நாட்கள் கணக்கு 144 நாள், அடுத்தது கார்த்திகை தீபத்தன்று நம்ம எல்லோரும் சந்திக்க போறோம் சரிங்களா. ஆகவே ஆனாலுமே இந்த சேலஞ்சை நான் வந்து முதல்ல இன்னும் பலருமே வந்து ஆரம்ப கட்டத்திலேயே இருக்கிறதுனால ஒருவேளை இந்த சேலஞ்சை நான் திரும்பவும் ஸ்பிளிட் பண்ணி 18 நாள் 30 நாள் அப்படின்னு மாத்தி ஸ்பிளிட் பண்ணி கொண்டு வர்றதுக்கான ஒரு யோசனை இருக்கு சகோதரர்கள். அதற்கு தகுந்தாற் போல இன்னொரு 2 நாட்கள்ல நான் லைவ்ல வந்து உங்களுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு நீங்க கேள்விகளை எனக்கு அனுப்பி வச்சிருங்க சரிங்களா. வாழ்க வளமுடன் அன்பான சகோதரர்களை, தொடர்ந்து பயணிக்கலாம்.